நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேக்ரட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யூடியூப் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் அன்னையின் பெயரால் வாழ்த்துக்களும் செல்வங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னையை அறிவோம், அன்பு செய்வோம். இந்த வரிசையில இன்று நாம் சந்திக்கவிருக்கிற அன்னை இளைப்பாத்தி மாதா என்பவராம். அவர் லேடி ஆஃப் விசிட்டேஷன். இந்த ஒரு தாய்மாருடைய பக்தியானது கூட மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பக்தியாக இருக்கிற கிபி 1600களிலே ஏற்பட்ட ஒரு பக்தி முயற்சியாக இருக்கிற இந்த இளைப்பாற்றி மாதாவுக்காக கட்டப்பட்ட ஆலயமும் அந்த காலகட்டங்களிலே கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறார். ஏன் இந்த ஆலயத்தை இளைப்பாற்றி மாதா ஆலயம் என்று அழைக்கிறார்? ஏன் இங்கு குடிகொண்டிருக்கிற தாய் மரியாதை இலைப்பாற்றி அன்னை என்று அழைக்கிறார்கள் என்று நாம் இன்று அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்தை டெஸ்கான்கோ அது பகுதி என்று அழைக்கிறார்கள். போர்ச்சுகீசிய வார்த்தைக்கு இலைப்பாறுதல் என்பது அர்த்தமாகும். இந்த இலைப்பாறுதல் என்று அழைக்கப்படுவது தாய்மரியால் இளைப்பாற்றி அன்னை என்று அழைக்கப்படுகிற தாயின் மரியாதை பற்றி நாம் இப்பொழுது உணரவிருக்கிறோம். ஒன்று, ஏன் இப்படி இவள் அழைக்கப்படுகிறார்? முதல் காரியம், யூலியத்திலே வாசிக்கிறோம், லூக்கா நட்சத்திரம் சொல்லுகிறார், தாய் மரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்த ஒரு நிகழ்வு. எலிசபெத் அம்மாள் கருவுற்று இருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் தாய் மரியால் ஓடோடி சென்று உதவி செய்கிறார். 3 மாதம் அளவும் அவரோடு தங்கியிருந்து உதவி செய்கிறார். இப்படியாக அவளோடு இருந்து உதவி செய்கிற அந்த ஒரு நிகழ்வை மிக அற்புதமாக நினைவு கூறுகிற ஒரு ஆலயம் ஆலயமாகும். எனவேதான் பணிவிடை செய்து உடனிருந்து அங்கே இணைப்பார்கள் கொடுத்த ஒரு தாயாக அந்த தாய் அறியப்படுகிறார். இது மட்டுமில்லை, அவளும் கர்ப்பவதியாக இருப்பதனால அவள் இளைப்பாரிய இடமாகவும் அதை கருதுகிறார்கள். தாய் மரியாளும் நிலை பார்க்கிறாள், அங்கே வயது முதிர்ந்திருக்கிற எலிசபெத் அம்மாளுக்கு பணிவுடை செய்ததனால் எலிசபெத் அம்மாள் தாய் மரியாவால் இழைப்பாகுவதை பெற்றுக் கொள்கிறார். எனவே அந்த ஆலயமானது அவளுடைய அழைக்கப்படுகிற அந்த ஆலயமானது இளைப்பாச்சி அன்னை ஆலயம் என்று இடப்படுகிறது. அன்பாந்தவர்களே, இன்னொரு காரணம் இருக்கிறது. இது தோமா, திரு தூதர் தோமா. அவர் சாந்தோமிலிருந்து சின்னமலை தோமையார் மலை பகுதிகளுக்கு அவர் பயணமாக செல்கிற பொழுது அவர் நடந்தே செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படுகிற பொழுது பயண தலைப்பினாக ஓய்வெடுத்து கொண்ட ஒரு இடமாக அந்த ஆலயம் அவர் அந்த இடத்துல தங்கியிருந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஓய்வெடுத்து விட்டு பிறகு அவர் தொடர்ந்து தன்னுடைய அந்த ஒரு பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார். அந்த ஒரு காரியமும் இருக்கிறது. இன்னொரு காரியம் இருக்கிறது. அதை தொடர்ந்து வந்த போர்ச்சுகீசிய குருக்கள் அதுபோல திரு பயணிகள் இவர்களும் சாந்தோமிலிருந்து தோமையருடைய கலரெல்லாம் பார்த்து விட்டு சந்தித்து விட்டு வழிபட்டு விட்டு அங்கிருந்து சின்னமலை தோமையார் மலை என்று சொல்லி இந்த இடங்களுக்கு போகிற போது வழியிலே இந்த இடத்துல நாங்கள் நிறுத்தி நிலைப்பாறுதல் பெற்று விட்டு சென்று ஓய்வெடுத்து விட்டு அது பிறகு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். நடைபயணமாக சென்ற திரு பயணிகள் அங்கே ஓய்வெடுத்து இலைப்பாறுதல் பெற்ற காரணத்தினாலே அந்த இடமானது அப்படிப்பட்ட இலைப்பாற்றி இடமாக, இலைப்பாற்றி அன்னை தங்கியிருக்கிற இடமாக, இலைப்பாற்றி அன்னை ஆலயமாக அது இன்றுமாய் கருதப்பட்டு வருகிறது. இது சென்னையிலே இருக்கிற அபிராமிபுரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த பகுதியிலே ஆலயமானது இப்பொழுதும் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, 1650 முதல் 1683 வரை இங்கே ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கிறது. திப்பு சுல்தான் ஹைதர் அலி என்று சொல்லப்படுகிற முஸ்லீம் மன்னர்களால் இந்த ஒரு ஆலயமானது தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகி அழிக்கப்பட்டது. அது பிறகு
இந்த ஒரு ஆலயமானது மயிலாப்பூர் ஆயர் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அதை புதிதாக அந்த இடத்தை அவர் புறணமித்து புதிய ஆலயமாக கட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படியாக அந்த ஒரு தாயமிரருடைய பக்தி அந்த இடங்களில் ஏறக்குறைய ஒரு 600 1600 ஏறக்குறைய இன்று வரை அது ஒரு 400 ஆண்டுகளாக அந்த பக்தியானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறார். அன்பாதவர்களே, இந்த தாயமறியால் சொல்லுகிற செய்தி என்ன? இந்த பக்தி வணக்கம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தாய்மறியாளுடைய ஒவ்வொரு அசைவனையும் மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதுதான். வெவ்வேறு அவருடைய நிகழ்வுகளை எல்லாம் தியானித்து அவளுக்கு பெயரை சூட்டி அந்த தாயை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதுதான். அது தாய்மறியால் அப்படி பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பாக மக்களுடைய மத்தியில் இருக்கிறால் மட்டுமல்ல, அவளை கொண்டாடுகிற மக்கள் அவருடைய வெவ்வேறு பெயர்களை சூட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இங்கே தாய்மறியால் இலைப்பாறுதல் பெற்ற ஓய்வெடுத்த தாய்மறியாளாக மட்டுமல்ல, இலைப்பாறுதல் கொடுக்கிற தாய்மறியாளாகவும் இருக்கிறாள். விண்ணக திருப்பயணிகள் நாம், ஆடவரை நோக்கி சென்று கொண்டிருக்கிற திருப்பயணிகள் நாம். நமக்கு அப்பப்போ தேவையான ஓய்வை கொடுப்பதற்கும் இலைப்பாறுதலை கொடுப்பதற்கும் நாம் நித்திய இலைப்பாட்சியை அடைவதற்கான அந்த வழியிலே உறுதுணையாக நம்மோடு பயணிப்பதற்குமாக நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறவள் இந்த தாய்மறியாள். எனவேதான் நாம் அருள் நிறைந்த மரியே என்று சொல்லப்படுகிற அந்த ஜபத்தில் நாம் சொல்லுகிறோம், இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜபிக்கிறோம். ஆகவே கடைசி வரை அந்த இலைப்பாறுதலை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அந்த நித்திய இலைப்பாட்சியை அடைய செய்கின்ற அழைத்து செல்கின்ற நமக்கு உதவி செய்கின்ற ஒரு தாயாக அவள் அறியப்படுகிறாள். எனவே அந்த தாயை மறிந்து கொண்டோம். எனவே இந்த இலைப்பாட்சி அன்னையை அன்பு செய்வோம். வாருங்கள், தொடர்ந்து இந்த தாயின் மீதாக இடத்துல நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நினைவுதல் அன்னையிடம் ஜெபம். எம்மை ஒவ்வொரு நாளும் அன்புடன் அரவணைக்கும் மினவுதல் அன்னையே, உம் முடிவில்லா இரக்கத்தினாலும் அன்பினாலும் உம் திருவடி நோக்கி வந்திருக்கும் உம் மக்களை கனியுடன் கண்ணோக்கும் முதிர் வயதில் இறை சித்தத்தால் கருத்தரித்த உம் உறவினர் எலிசபெத் தம்மாளின் உடன் இருந்து பரிவுடன் பணிபுரிந்த தாயுள்ளம் கொண்ட உம்மை வேண்டி நிற்கின்றோம். உம் திருக்கரங்கள் தம் உதிரத்தில் பட்டவுடன் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் என்ன தவம் செய்தேனோ என்று மகிழ்ச்சியால் துல்லிய புனித எலிசபெத் தம்மாளை நினைத்து உம் திருப்பாதம் நாடி வந்துள்ள எம்மையும் தயவுடன் உற்று நோக்கும். திருமணம் கைகூடிய பின்பும் குழந்தை பாக்கியத்திற்காய் ஏங்கும் உம் அடியவர்களை உம் திருக்கரங்களால் தொட்டு அவர்கள் தம் உதிரங்களை அக்களிப்பால் துள்ள செய்தருளும். இன்னும் திருமணம் கைகூடாமல் காத்திருக்கும் இளவல்களை உம் இறைவினை உதவலால் இல்லறத்தில் இணைத்தருளும். மேலும் கனமான மனக்காயங்களாலும் மனவேதனைகளாலும் உடைந்து போயிருக்கும் குடும்ப சமூக உறவுகள் அனைத்தையும் உன் அன்பு மின உதலால் மீண்டும் புதுப்பித்து பிறர் உறவில் எங்களை இணைத்தருளும். எல்லா தீய சக்திகளிடமிருந்து எம்மை முழுவதுமாய் பாதுகாக்கும் கன்னிமரியே, அழகுள்ளம் கொண்ட அன்பு தாயே, உம் திருமகன் இயேசுவிடம் எமக்காய் பரிந்து பேசும். ஆமீன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேக்ரட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர.